Have you been to Tamil Nadu? What is that? Hey bro, what do you do for a living? That's my final question. Bro, என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா மேரேஜ் பண்ணாம இருக்கறனால தான். சோ நீங்களும் மேரேஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பீங்க. கபடி 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 ஏ அடி பார்த்த மேலி சொன்னா தமிழர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆட ஆரம்பிக்க போறாங்க. துடி கொட்டிய பாலத்த பாட்டில் அம்மே நீ. ஹலோ காய்ஸ், இட்ஸ் கெஞ்சே ஹியர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா பிளாக் பார்ட் 2 இருக்கும். பார்ட் 1 வந்து நம்ம திருப்பூர்லேருந்து ஆலப்புழா வந்தது. ட்ரெயினில் நிறைய சம்பவம் பண்ணலாம் நடந்துச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 30 ருபீஸ்க்கு வந்துட்டு வெயிட்டிங் ஹால், ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. உள்ளேயே கடை இருக்குது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அவுட்ஃபிட்லாம் மாற்றிட்டு இருந்துச்சு. ஆலப்புழானாலே ஒரே ஒரு மெயினான விஷயம் என்னென்னா போட்டிங். ஸோ நம்ம போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 4 மணி நேரம் இருக்குமாமா, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் டே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், வாங்க போகலாம். ஓகே நண்பர்கள், நம்ம ஸ்டேஷன்லேருந்து விருக்கு விருக்குன்னு ஓடி வந்துட்டு பஸ் ஏறிட்டோம். ஸ்டேஷனில் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நேலுக்கு ஆலப்புழா நாடுன்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கேரளா போலீஸ் வந்தால் அப்படி மூணே 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 என்ன பண்ணுற அப்படின்னாங்க. நான் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. சரி, அவ்வளோலாம் இல்லை, சும்மா 2 ஃபோட்டோ எடுத்தோம். 2 ஃபோட்டோனா ஓகே, ரீல்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னா. ரீல்ஸ்லாம் மைக்கை பார்த்துட்டு ரீல்ஸில் எடுக்கல, அப்புறம் மைக்கை பார்த்துட்டு இதுன்னு தப்பா அப்படின்னாரு. அவர் வந்துட்டு மைக்கு அப்போ ரீல்ஸாக எடுத்துருக்கேன், இல்லை விளாக் எடுக்கிறேன். விளாகா? ஓகே ஓகே அப்படின்னு பார்த்து பெர்மிஷன்லாம் கேட்டியாப்பா அப்படின்னு. இல்லை இல்லை கேட்கல அப்படின்னு. சரி பரவாயில்ல, இப்போ எடுத்தேன்னா யாரும் இல்லாத நேரத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போயிரு, ஒன்றும் பார்க்காத அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு அப்படியே போட்டிங் போய் ஏறணும். இப்போ நம்ம டிக்கெட்டு கலெக்டர்கிட்ட அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எங்கடா இறங்கணும் நம்ம போட்டிங். போட்டிங் சொல்கிற தாண்டி பேர போகிறோம். இப்போ நம்ம பஸ்லேருந்து இறங்கிட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பேர் எல்லாமே நான் போய் காமிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டோஸ் அங்கே தான் ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேஷனில் இறங்கணுன்னே ஒரு பஸ் இருக்கு. அங்கே ஏறி போட்டிங்னு சொன்னீங்கன்னா நேராக போட்டோஸ் முன்னாடி வந்து இறக்கி விட்டுருவாங்க. கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ், ஆளுக்கு 13 ரூபா டிக்கெட். ஓ அப்படியா? ஆமாம், சூப்பர். 13 ரூபா தான். 13 ரூபா டிக்கெட். நல்லா பேசுவார். எங்கே கேட்டால் தமிழா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் நீங்கள் கேமரா வீடியோலாம் எடுத்தீங்கன்னா சேனல் பேரன்னு கேட்டு என்ன மன்னிச்சேன், என்னடா இங்கே போயிட்டு அப்படி வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் பிஞ்சிருக்கு, சட்டையில் ஒட்டுது, அதனால இப்படி வந்திருக்கேன். வேறு எதுவும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 வாரத்தை இடம் மோனே மட்டும்தான். இடத்துக்கு அடிச்சு தூக்கி பார்க்கலாம். எவ்வளோ சூட அப்படின்னா நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவை. டேஸ்ட் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, பார்த்தா நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணல, சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சு வெளியே போயிட்டு போட்டிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? பை பை பை. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிச்சு கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கேஸ் லிட்டர்லாம் சொல்ல போனால். என்ன ஒரே ஒரு இதுனா, என்ன கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா, ஒரு 3 பரோட்டாக்கு மேலே சாப்பிட்டா தகட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அது எவ்வளோ இருக்கும், 3 சாப்பிட முடியும்னு வச்சுக்கோங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக, சீப் அண்ட் பெஸ்ட். ஆமாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். 6 பரோட்டா, 2 ஆப்பம், அப்புறம் 2 பீஃப் கிரேவி, மொத்தம் எல்லாம் சேர்த்து 242 ரூபா தான் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் கைஸ் இந்த இருங்க, இது போஸ்ட்டில் காமிச்சுக்கிறேன். அப்புறம் கைஸ் இந்த ஆலப்புழாவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு
பஸ் எப்படி போகுதோ அப்புறம் நம்ம வீட்டில் ஸ்கூட்டி எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து போட் வந்து காமனான ஒரு விஷயம், நிறைய வீடுகள்லேயே இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. டைம் இல்லைனா அந்த சர்வீஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஏறினாலும் ஈஸியாக 12 ரூபா 13 ரூபா தான் டிக்கெட் இதுவே. ஆமாங்க, அது கவர்மெண்ட் பஸ் இருக்குது, அப்புறம் வல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு இண்டிவிஜுவல் போட் மாதிரி இருக்கும். அப்புறம் தனி ரேட்டு. இப்போ இப்போ கூட இங்கே பாருங்கள், இது இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான். ஊர் ஃபுல்லாக ஆறு இருக்குன்னா நம்ம அப்படியே ரோடு மாதிரி ஆறுலேயே போய்க்கலாம், போட்டிங்கில் காமிப்போம். இப்போ ஆமாம், ஊருக்கு தனித்தனி போட் போவாங்க. ஆமாம், இப்போ போட்டிங்கே இப்போ ஒரு 4 மணி நேரம் போக வேண்டியது இருக்குல்ல, போயிட்டு அடுத்து இன்னைக்கு இந்த பிளாக் ஃபுல்லாமே போட்டிங் தாங்க. செமையாக இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அங்கே அந்த கடையில் வேறு ஃபுல்லாக தமிழ் பாட்டாக போடுறாங்க. முதல் முதலாக பரவசமாக நான் மீட் பண்ணிக்கிறேன், வந்தா பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. மவுண்டன் டியூ குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு என்ட்ரி போட்டோம்னா 10 o'clock தான் ஓப்பன் பண்ணாங்களாமா. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு போய் என்ட்ரி போட்டலாம். எங்கே உட்கார்றது, இருங்க ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துட்டு நான் வரேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட்டோட பேக் சைடில் இருக்கிறோம். இன்னி கிளம்பல, ஆல்மோஸ்ட் கிளம்ப போகுது. 11 o'clock கிளம்பிருப்போம், 10:55 பக்கம் ஆயிடுச்சு, கிளம்பிடும் பார்த்தீங்களா. ஒரு போட் வந்துட்டு போயிட்டு வந்துருக்கு இப்போ, இப்போ அது வந்ததுக்கப்புறம் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரூஃப் டாப்பில் தான் போய் உட்காரலாம்னு நினச்சா, இங்கே இந்த போட்டில் ரூஃப் டாப்பே இல்லை, ரூஃபே டாப் மாதிரி தான் இருக்குது. போதும் போன போட்டுறாரு, இங்கே வாடா. போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஊர் வழியாக போகுது, ஏன்னா 4 மணி நேரம் போகுது, 4 மணி நேரம் எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நாங்களும் ஈகராக இருக்கும், என்னப்பா பண்ணுவீங்க 4 மணி நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் மாதிரி இருக்கு, உள்ள அப்படியே காமி அப்படியே போ, அப்படியே போய் நம்ம இடத்துல இடத்த காமிச்சா அங்கே உட்காந்துரு. நம்ம இடம் தான், மற்றபடியா மற்ற டூரிஸ்ட் போட் தான் இருக்குது, அதாவது ரொம்ப காஸ்ட்லியான போட்டு, நல்லா ஏமாற்றுவாங்க. காஸ்ட்லி எப்படின்னா, நீங்கள் தனியாக ப்ரைவேட் போட் மாதிரி அதெல்லாம் நீங்கள் தனியாக புக் பண்ணால் மட்டும் தான் எடுப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டு, எல்லோரும் வந்து நம்ம ஆளுக்கு பே பண்ணிக்கலாம், அது வந்துட்டு மொத்தமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லை உங்களுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக ஆறு இருக்கும் அந்த மாதிரி, அது அந்த மாதிரி ஆறு தான் இது நினைக்கிறேன். இது அப்படியே ஊர் ஃபுல்லாக ஆலப்புழா டூர் ஃபுல்லாக போட்டில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஆலப்புழா டூரை போட்டில் சுற்றிட்டு போகலாம். ஓகே, இப்போ கிளம்பிடுச்சு, மலையாளத்தில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு புரியல, தான் அங்கே தான் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? Rogelio. Okay, okay. Where are you from? From Barcelona. Okay, okay. What do you know about India? Oh, many places. This is my last days in India. I've been 5 weeks in India. Oh, really? Hey, give me the mic, da. Bang. I started in Varanasi. Okay. Then I went to Rajasthan. Oh, Rajasthan. Jaipur. So how is it Rajasthan? What do you feel Pushkar, about it? What do you feel about Rajasthan? Well, hot. Oh, hot. But beautiful. Yeah. Beautiful people. Oh, everybody. Okay. All India has beautiful people. Oh. Have you been to Tamil Nadu? Where is that? It's near to Kerala. No, I haven't been. Only in Kochi, I'm here now. That's my native place, you have to visit there. Beautiful place that. Okay, I will. Okay, what's okay. Your name? My name is Janice Kennedy, I'm having a YouTube channel here. Oh, okay, yeah, I'm going to be in YouTube. Yeah. Can I see me? Yeah, I can see you. Yeah, you have my to video. Me. Oh, yeah, perfect, sure, perfect. I can show you. Oh, it will be great, it will be great. Thank you, it's my pleasure. Coming in India? India, definitely is the best. It's beautiful country. I always say the same thing. The treasure that you have, the most valuable treasure that you have here in India is yourself. So one thing, what do you love the most in Kerala? Wow. Only one thing you have to say. People. Wow, that's great, man. I'm very surprised that I don't like spicy food, but here I have eaten in the street. My stomach has been perfect. Hey bro, what do you do for a living? That's my final question. I work in schools. I do talks, conference and seminars. Oh. I talk about discrimination, bullying in universities, in teachers, to the teenagers. Rogelio. Yeah, Indians pronounce very well my name. Rogelio. Yeah, that's correct, right? Yes. Thank you, that's nice. Thank you. How can I? Can I share your YouTube channel? Yeah. This is my name. Okay. You can see it everywhere, in YouTube and Insta. So I put that in YouTube? You can see all your videos through my YouTube channel. Wow. And Instagram?
Same name. Same name, perfect. Same. You can watch it and you can give me a review on this video. Yeah, totally, totally. Thanks. So you will put a piece of video? I will put a video. Yeah. And why you do YouTube? Because... I like to do it. I like to take vlogs. I like to travel places and a lot of stuff like that. You have been around India? No. I just started a few months back and now it's going. Yeah, and you're from another state. Yeah. So thank you so much, bro, for helping me in the video. Thank you for letting me enjoy the video and the interview and the opportunity to express how beautiful India is. Thanks. The most welcome country in the world. Thank you so much. See you soon, India. See you soon. I'll come back. இப்போ தான் ஒரு அவர் ரொஹாலிய ப்ரோட்ட பேசணும், நல்ல தரமாக பேசணும், தரமான கண்டென்ட் கொடுத்தாரு 7 நிமிஷத்துக்கு. யாரும் பாய் பாய் காமிக்கலாமா? டேய் அங்கே பாடுறா, அங்கே பாடுறா. பியூட்டி ஆஃப் கேரளா. இங்கே பாரு, இங்கே காமி. அண்ணா வந்தா எப்படின்னாடா, இப்போ இப்படி இங்கே வந்துடு, அங்கே வச்சுட்டு ஃபோனை மட்டும் வெளியே விடு. அடே இதான் போஸ்ட் பண்ணா. ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ள கொஞ்சம் இடம் இருக்கு, வெளியே இப்படி சுத்துறக்கு இடம் இருக்கு. இதை தாண்டி பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க எப்படி இப்போ ஒரு இடத்துல போட்டுக்கு போகணும், இல்ல போட்டிங் பண்ணணும், பார்க்கணும், இடம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா வரலாம். பட் போட்டிங் போட்டை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா சொன்ன மாதிரி ப்ரைவேட் போட்டு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் ஓவர் க்ரௌடடாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, டவுன் பஸ் வந்துட்டு கடலில் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டாக இருக்குது. வேற என்ன ப்ரைவசி, நத்திங் மோர் தன் தட், அப்படி தான் இருக்குது. அவங்களில் கடல் மாதிரி இருக்குது, இதுதான் நான் சொன்னேன் அப்போ ஸ்டார்டிங்கில். வியூ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நிறையா போட் மைக்கு பறக்கூடாரா, மைக்கில் போகாது. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் கடல் தான் இருக்குது. சுப்ரோ, ஆர் யூ மேரிட் ஆர் அன்மேரிட்? Can you see my face? Can you see the smile? Yeah, you can see. That's because I'm a married man. Oh. I'm a free person in life, loving people. I'm feeling love from the people. Oh. That's why I think it's a secret. Not getting married, be free, and it's a good advice to keep smiling during the life. For all the young generation of India, you are advising that's a good man. Yeah, I think so. Be good for the people and people be good for you. Sure. ஸோ ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறனால தான். ஸோ நீங்களும் மேரேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பீங்க. பட் பிளீஸ் பிளீஸ் ஐ ஹோப் இந்தியன் வோன்ட் கில் மீ பிகாஸ் ஐ ஓகே ஆல்சோ இன் தட் ஸ்ட்ராட்டஜி ஒன்லி. ஓகே ஸோ காய்ஸ், இப்போ நம்ம முன்னாடியே வந்துட்டோம். நான் இதை தான் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டுருந்தேன். இது இந்த இடத்துக்கு மட்டும்தான் இது நல்ல பயங்கரமான ஒர்த்தே ஒர்த்தான. இது டைட்டானிக்கில் நிற்கிற மாதிரி நான் நிற்பேன், ஆனால் எனக்கு பின்னாடி ரோஸ் இல்லை. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ற மோடுக்கு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். வணக்கம் அங்க என்ன தெரியுது, கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் நம்ம கோட்டை தான்டா. கேரளத்திலே நம்ம ராஜ்யம் தான். Let's go!
ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. சரியான ஆட்டம், சரியான ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு இப்போ ஏதோ ஐலாண்ட், ஐலாண்ட்லாம் இல்லை, ஏதோ குட்டியாக ஒரு இடம் ஐலாண்ட் தான், குட்டி ஐலாண்டு. அங்கே வந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படி ஒரு விஷயம் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னன்னா இங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க நான் ஆடுறத பார்த்துட்டு வீடியோ எடுத்தாரேன், அவங்களாம் வாலண்டியராக வந்து ஃபோன் வாங்கி வீடியோ நான் இங்கேயே போய் ஆடுறேன் பின்னாடியே. அது உத்தர பேசினவங்கலாம் இது பண்ணுறாங்க, அண்ணன் கால் முன்றாரு, காலில் புண்ணாயிருச்சு. லாங்குவேஜ் தெரியாதவங்கலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, லாங்குவேஜ் ஜஸ்ட் பேரியர் பட் இன்மியா குட் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்களா நான் சொன்னேன்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு.